ஃபஸ்ட்டு ரூடாக தான் ஒரு மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வாயே பேசலை. தகாத வார்த்தை என்னை அடித்து டோரை லாக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. லாக் பண்ணி என்னை கீழே தள்ளி நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ யாரை வேணாலும் நீ கூட்டிகிட்டு வா, நீ என்ன வேணாலும் ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படின்ட்டு ஷோல்டரில் இப்படி தட்டி என்னை தள்ளுனோடனே நான் விழுந்துட்டேன் கீழே. வீடு தேடி அழகு கலை சேவை வழங்க சென்ற அர்பன் கம்பெனி அழகு கலை நிபுணர் அடைத்து வைக்கப்பட்டதை விவரிக்கும் காட்சிகள் தான் இவை. அவங்க உங்கள் ஒய்ஃபோட ஐப்ரோ பாருங்கள், கரெக்டாக இருக்குது, நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக்னால் சொல்லுங்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இது சொன்னதுக்கே நான் வந்து எதிர்த்து பேசுகிறேன்னு சொல்லி என்னை அடித்து டோரை லாக் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. லாக் பண்ணி என்னை கீழே தள்ளி அதுக்கப்புறம் நான் வந்து எந்திரிச்சு 100க்கு ஃபோன் பண்ணால் 100க்கு ஃபோன் போகலை. சென்னை கிண்டியில் செயல்படும் அர்பன் கம்பெனி என்ற ஆன்லைன் வாடிக்கையாளர் சேவை நிறுவனத்தில் டிநகரைச் சேர்ந்த 35 வயது பெண் ஒருவர் கடந்த 10 ஆண்டுகளாக பியூட்டிஷியனாக பணியாற்றி வருகிறார். விஜயதசமி அன்று நண்பகல் வேளையில் டிநகர் பார்த்தசாரதிபுரம் பகுதியில் வந்த அழைப்பை ஏற்று ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு 2.5 மணி நேரமாக அப்பெண்ணுக்கு மேக்கப் உள்ளிட்ட அழகு கலை பணிகளை மேற்கொண்ட பின்னர் அந்த பணிக்கான கட்டணமாக 1175 ரூபாயை வாடிக்கையாளரிடம் கேட்டுள்ளார். அதனை கொடுக்க மறுத்த பெண் தனது கணவருடன் சேர்ந்து பியூட்டிஷியனை ஆபாசமாக பேசியதோடு வீட்டிற்குள் வைத்து பூட்டியதாகவும் கூறப்படுகிறது. அதில் அவங்க பேசுனதுல தகாத வார்த்தை சார் இன்னதுன்னு இல்லை, தகாத வார்த்தை எதுவுமே நான் வந்து பேசுகிற நிலைமையில் இல்லை. சுமார் 4 மணி நேரம் அங்கு அடைத்து வைக்கப்பட்ட நிலையில் காவல்துறை அவசர உதவி எண்ணான 100க்கு தகவல் தெரிவித்ததால் விரைந்து வந்த மாம்பலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்டதாகவும் அவர்கள் ஆன்லைனில் பணம் செலுத்துவதாக கூறியதால் சமரசம் பேசி போலீசார் தன்னை அனுப்பி வைத்ததாக பியூட்டிஷியன் தெரிவித்தார். ஒன்றுமே இல்லை, போலீஸ்காரங்க ஒரு ஸ்டெப்பும் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சில கஸ்டமர் அப்படி தான் மேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் சொன்னார் அவர். தன்னை தாக்குவதாக நிறுவனத்திடம் புகார் அளித்த போது அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை எனவும் ஒரு ஆர்டரை எடுத்தால் 200 ரூபாய் மட்டுமே தங்களுக்கு கிடைப்பதாகவும் தங்களுடைய பாதுகாப்பை அர்பன் கம்பெனி நிறுவனம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு பொண்ணு வீட்டில் போய் மாட்டிக்கிச்சு. 4 பசங்க ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பெட்ரூமில் வச்சு சாத்திட்டாங்க. ஆனால் கம்பெனிலேருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு யாரும் கேட்கல. ஓகே மேடம், பரவாயில்ல மேடம், விடுங்கன்னு ஒரே ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான். இது குறித்து அர்பன் கம்பெனி தரப்பில் பதிலளிக்க மறுத்துவிட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.